வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவெற்றியூர் சரகத்தில் இன்றைக்கு நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டோம். எங்களுடன் தோழமை கட்சிகள் வந்திருந்தார்கள். வாக்கு சேகரிப்பு மிக சிறப்பாக மக்கள் எழுச்சியுடன் நடைபெற்றது. இரண்டாவது நாளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு பிறகு இந்த வாக்கு சேகரிப்பு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நான் போகிற இடங்களிலெல்லாம் என்னை அறியாதவர்கள் கூட பாரத பிரதமரோட பார்த்தேனே அது நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம், ஆமாம் நிச்சயமாக நான் தான், அது நான் தான் உங்கள் உடசனை வேட்பாளர். அந்த ரோட் ஷோவே வந்து மூன்று வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. அதில் நான் வட சென்னையில் போட்டியிடுகிற வேட்பாளர் என்று சொன்னவுடன் மகிழ்ந்தார்கள். மோடியை பற்றி பெருமையாக பேசினார்கள். அவருடைய ஆட்சி மலர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவரிடம் சொன்னபோது, நீங்கள் வாக்குகள் எனக்கு அளித்தால் நிச்சயமாக அமையப்போகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான ஆட்சியில் ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக செயல்படுவேன் சொன்னேன். எல்லோரும் மகிழ்ச்சியாக என்னை வரவேற்கிறார்கள், ஆரத்தி எடுக்கிறார்கள், பூமாலை போடுகிறார்கள், குடும்ப நண்பர்களிடம் அறிமுகப்படுத்தி ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள். எனக்கு மிகுந்த உற்சாகமாக இருக்கிறது. நிச்சயமாக மக்களை ஏமாற்ற மாட்டேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன். சார், எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இங்கே உங்களுக்கு தெரியும், வடசென்னை பகுதியை பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல, இங்கே வந்து ரொம்ப ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் உழைக்கிற வர்க்கத்தினரும் தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அதாவது ஒன்று சுருக்கமாக சொல்லணும்னா, மாதத்துக்கு பட்ஜெட் போட்டுட்டு குடும்பம் நடத்துகிறவங்க தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பட்ஜெட் போடுறவங்களுக்கு துண்டு விழும்போது அவங்களுக்கு மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறாங்க. என்ன மாதிரி துண்டு விழுதுனாக்கா, இப்போ ஒரு பால் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, வீட்டு வரி உசை உயர்வு. இப்போ வீடு அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா கூட வீடு வச்சுருக்கவங்க உயர்ந்தாக்கா வாடகையில் உயர்த்துறது. இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து தினமும் அந்த பட்ஜெட்டில் இடிக்கிற விஷயம். அதை தாண்டி நிறைய வேலை வாய்ப்புகள் இல்லை, பசங்களுக்கு நல்ல கல்வி இல்லை, அதனால் வேலை வாய்ப்பு இல்லை. நல்ல இந்த பக்கத்தில் பள்ளிக்கூடங்கள், நல்ல தரமான பள்ளிக்கூடங்கள் கொண்டு வரப்படலை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேந்திரா வித்யாலயா, நவோதயாலாம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் வந்து கல்வி பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சூழல், அடிப்படை தேவையான குடிநீர், இது போன வருஷமும் சொன்னாங்க, அதுக்கு முந்தின போன ஐந்தாண்டுக்கு முன்னாடி சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி ஐந்தாண்டுக்கு முன்னாடி சொன்னாங்க, நல்ல குடிநீரை கொடுப்போம், சுத்தமான குடிநீர் கிடைக்கும், கழிவுநீர் கலக்காத குடிநீர் கிடைக்கும், பாதாள சாக்கடை திட்டம் இருக்கும், காவாலாம் வந்து பொங்கிட்டு வராது, சுக சுற்றுப்புற சூழலை பாதுகாப்போம், பொல்யூஷன் இல்லாமல் வச்சுருப்போம், எல்லாம் சொன்னாங்க. இது அப்படியே இருக்குது, அதே தான் குறையாக சொல்கிறாங்க. மாதம் சம்பளம் வாங்கிக்கிட்டு அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கிட்டு பட்ஜெட்டில் ஓட்டுற இந்த குடும்பம் எப்படி நிம்மதியாக இருக்கணும்னா, அடிப்படை உரிமையான குடிநீர், உண்றத்துக்கு உணவு, அதுக்கு உண்டான காய்கறி விலை ஏறாமல் பார்த்துக்கிறது, பால் விலை, சக்கரை விலை, இதெல்லாம் ஏறாமல் பார்த்துக்கிட்டு அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே வாழ வச்சாங்கன்னா அது நல்ல அரசாக பார்க்கப்படும். அதை தாண்டி மக்களுக்கு உண்டான குறைகளை வந்து உடனுக்குடன் தீர்த்து வைக்கிற அல்லது வந்து கேட்டு தெரிந்து கொள்ளுகிற சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், வரவில்லை என்று இயங்குகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.